ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு வீடியோவாக இருக்கும். பிகாஸ் நம்மள பாதி பேருக்கு பார்த்திங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு கருவேப்பிலை அடிக்கடி சேர்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். வெறுமனே தாளிப்புக்கு சேர்க்குற அந்த கருவேப்பிலை மட்டும் சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கருவேப்பிலை ஒரு பொடி ஒரு மிக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம தினமும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒயிட் ரைஸில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வர வர முடி கொட்டுற பிரச்சனை ஸ்லோவாக குறைஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். வேகமாக வச்சிங்கன்னா உடனே கருகிடும், ஆனால் அது வந்து ஃபுல்லாக ஃப்ரை ஆகிருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துச்சு எனக்கு. இப்போ இதில் வந்து இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து அதே பவுல் கணக்கில் கருப்புளுந்து சேர்த்துருக்கேன். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து வெறும் உளுந்து இருக்குல்ல வெள்ளை உளுந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இந்த கருப்புளுந்தே ரெண்டாக உடச்சிருக்கும், அது கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் அளவு நான் வந்து எள்ளு சேர்த்துருக்கேன், வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்க்கலாம், தப்பு கிடையாது. ஸோ எள்ளு எல்லாமே பொரியணும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவு தனியா நெக்ஸ்ட்டு சேர்க்கணும். ஒரு 4 காஞ்ச மிளகாய், இது ரொம்ப காரமாக இருக்கும், நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். சீரகமும் அதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகாய் காரம் எனக்கு நிறைய பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரத்தன்மை உடையது, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாமே பொரிஞ்சு செவந்து வரும்போது இதையும் நம்ம என்ன பண்ணிடலான்னா இன்னொரு பிளேட்டில் நம்ம கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு, அதாவது 2 ஸ்பூன் இல்லைன்னு ஒரு 3 ஸ்பூன் அளவு உடச்ச கடலை, அதுவும் கோல்டன் ப்ரௌன் வரணும் வரைக்கும் நான் வறுத்து அதையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதையும் எடுத்துகிட்டேன். அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது கருவேப்பிலை நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவு நான் ஆல்ரெடி கழுவி வெயிலில் ஓரளவுக்கு நான் வந்து காய வச்சு எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நான் இது கூட நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக வெயிலில் காயணும்னு அவசியம் கிடையாது, அந்த ஈரம் போகிறதுக்காக நான் வெயிலில் வச்சு எடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இது டெய்லியுமே நம்ம சாப்பிடும் போது அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லாவே சேரும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவு நான் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் கட்டி பெருங்காயம் இருந்தால் லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அது நல்லா பொரிஞ்சு உப்பி வந்ததுக்கப்புறம் அதையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா அதுவும் நல்லா பவுட்ரு ஆகிடும். இப்போ அந்த சவுண்டே வந்து இந்த கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நமக்கு சொல்லிடும். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம கையில் ஒரு கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரஷ் பண்ண முடியணும், அதை பவுடர் மாதிரி. ஆனால் இந்த ஸ்டேஜ் கரெக்ட், இதுக்கு மேலே ஓவர் குக் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து நான் ஆற வச்சிட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் நான் அப்படி அந்த நல்லா அதை சூடு போட்டோம், ஏன்னா சூடோடு அரைச்சி அந்த ஈரப்பதம் வரும், அதனால் ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஒரு 15-20 மினிட்ஸ் ஃபேனில் அப்படியே வச்சுருங்க. இப்போ கருவேப்பிலை நல்லாவே க்ரஷ் ஆகுது, கையில் நம்ம கசக்குனாலே நல்லா உடஞ்சிருது பவுட்ரு மாதிரி. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பாகவே உங்களுக்கு படிப்படியாக வந்து குறைஞ்சிரும், நீங்கள் இதை வந்து ரெகுலராக சாப்பிடும் போது. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் கூட இதை நாங்கள் சும்மா ஒரு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு தாளிப்பு சேர்த்து இதை சாதத்தில் கூட நம்ம வந்து பரட்டி நெய் சேர்த்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என் வீட்டில் நாங்கள் வந்து செஞ்சு வச்சுப்போம் எப்போவுமே. ஸோ உங்களுக்கும் கருவேப்பிலை நிறைய கிடைக்குது அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. அதுக்கப்புறம் கடையில் கருவேப்பிலை கிடச்சா அது வச்சு செய்யாதீங்க, ஏன்னா அதில் நிறைய வந்து பூச்சிக்கொல்லாம் சேர்ப்பாங்களாம். அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்னா அதை வச்சு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.